நல்லா வளர்ந்துருக்காப்பா. அவர் அந்த நாரதர் வரும்போது தொடையில விழிச்சுட்டு வந்தார். அஞ்சு விரலும் பதிஞ்சு அவன் உள்ள ஒரு ரூபா விழுந்துச்சான். அந்த அளவுக்கு ஓட்டேன். ஆனா கலைச்செல்வம் அவர்களை உங்களை நான் எச்சரிக்கிறேன். எப்படி? எத்தனையோ கோமாளிகிட்ட நீங்க பேசியிருக்கலாம். எனக்கு பல பேர் உண்டு. என்னென்ன பேர்? அந்த பேரை சொன்னோம்னா அந்த நாடகம் மூணு நாளைக்கு தொடர்ந்து நடந்தாதே சொல்ல முடியும். ஆஹா, இந்த பொம்பளையால பூரா வலிச்சாலன்னா மூணு லோடு வேணும். அறுபத்தவள்ளையிலோ ஏன் அப்படி வந்து டெய்லி படுக்கிறது தெரியுமா? வீட்டில் இப்போ கொஞ்சம் புழுக்கமாக இருக்குல்ல, இந்த இடத்துல படுத்து படுத்து அதுக்கு சோகம் இருந்துச்சு. வீட்டோட இங்கே நல்லா தூக்கம் வருமே. அருமையா சாமியை சந்திக்கிறேன். சண்டை சத்தமெல்லாம் வரும் ஐயா. இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். ஆமாம், அதனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. பிரிட்ஜா? இது என்னது? ஆறு மணி பிரிட்ஜ். ஆறு மணி பிரிட்ஜ். இந்த தூக்கிட்டு போய் எங்கிட்ட கோயில் உலகத்தில் வாசிச்சு பிள்ளைங்க. சரி, சண்டை வரும். நான் பாட்டுக்கு தூக்கி அடிச்சாலும் நோய். ஐயோ, அப்படி செஞ்சிடாது. அதான் அந்த பிள்ளை வீட்டிலாம் தூக்கிட்டு போங்க. தம்பி சத்தி, இந்த கிளிகளுக்கு இந்த டப்பா அந்த சோப்பு டப்பெல்லாம் அள்ளிக்கிட்டு எங்கிட்டாவது ஓடிடுறா. ஓடி வியாபாரம் போடலாம். அதான் இந்த ஒரு துணியை வெட்டி வாங்க கலைச்செல்வம். ஏன் கிளட்டாடு கறியா? போட எனக்கு தெரியும், நான் பார்க்காத நாரதரான். ஆமாம், வரிச்சி ஒரு பழனி பேய தாத்தாவை சந்திச்சேன். சிவஞான நாரதர் முத்தப்பான்னு நான் என் சித்தப்பேன். வெங்கல குரல் பி ஆறுமுகன் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு போகட்டாங்க. ஆதிநாராயண ஆதிநாராயண மாமா சந்திச்சால கூட நெருக்கி கழுவிட்டேன். புறப்படி கழுவிட்ட அது ஏன் குற்றம் இல்லை. மேல பிரம்மன் பிளாக்ஸ் பிளாக் அதான் போடா. நீ ஏன் மஞ்சோட்டு மாடு மாதிரி தெரியுமா? ஐயா போங்க, ஐயா போங்க, ஐயா கடையில மூன்று ரூபா தேங்காய். யாருமாட்ட
ஐயா போங்க ஐயா, வெடிக்கல ஓத மாத்திரம் இருக்கா உள்ள கண்ணு நிக்க கூடாது. போய் தம்பி வேற எடுத்துட்டு கிளம்புறா நல்லது, உங்க சம்பளத்தை சேர்த்து நான் வாங்கிடுவேன். ஐயா நல்லவர் நல்லவர் சொல்லி சொல்லுங்க. நீங்க நல்லா பாடுறீங்க ஒத்துக்கலாம். சரி எங்கள்கிட்ட பேசல கொஞ்சம் அடங்கி பேசு. நான் அடங்கி பேசணுமா? நான் அடங்கி பேசணுமா? உண்மைதானே சொல்றேன். நான் அடங்கி பேசுறேன். அப்ப உங்களால அடக்க முடியாதா? அடங்கி பேசுறேன். உங்களால அடங்கி பேசுறேன். அடக்க முடியுங்கிறீங்கல்ல. நான் வெறும் ஆள் ரெண்டு வாசிக்கிறார் தானே. சரி என் ஆளுக்கு சப்போர்ட்டா ஒத்த கேள்வி கேட்கறேன். மொத்தம் புராணம் எத்தனை? 18. அவ்வளவு தெரியுமாயா? ஆமா புராணம் எவ்வளோயா? எங்களுக்கு 21 சொல்லுவாயா? 3 உருவாக்குனதா? 21 சொல்லுவாப்புல. இல்ல அந்த 3 உருவாக்குனது 18 தானே தெரியுது. அப்ப உங்களோட எத்தனை தெரியுது கூட? அது 3 உருவாக்குனதா கேட்டேன். சரி இதிகாசம் எத்தனை? 2. எங்காது? 9. இல்ல 9 சொல்லுவாரு. ஏபிசிடி எத்தனை? எத்தனை எழுத்து? அது எனக்கு தெரியாது, தமிழ் மட்டுமே தெரியும். எங்காது 509 சொல்லுவாரு. சந்திப்பா முதல் முறையா சந்திக்கிறேன். போய் அந்த 200 ரூபாய் போய் ஒட்டாடி போ. சொன்னேன் என்ன செய்து கொண்டிருக்கிறீ? என்ன வேணும் கேட்டேன். இல்லை இப்போ கேட்குறேன். ரவையில் ஒரு 12 கிலோ. எதில்? உப்புச்சோப்பு 3. கொசுவத்தி 1 வாய். என்ன வேணும்? ஜாமியாரில் மளிகைக்கரை போனாதான். நீ தான் அப்படி கேட்குற? உங்கள் பேர் என்ன? அப்படி கேளு. அப்படி கேளு. அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா. அபிஷேக போனேன் குச்சேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. பேரை கேட்டா பேரை தானே சொல்றேன். பேரை சொல்லிட்டு புதுசு புதுன்னு போயிருந்தேன். பேர் என்ன கேட்டேன்? பேர் வேணாம். அரிசி வாங்க போனே. பேர் சொல்ல வேணாமா? பேர் அப்படி சொல்லியா? அப்படி சொல்லியா? அபிஷேக பேசுவா அழகா. ஒரு நாய் உள்ள வளர்க்குறேன். அபிஷேக பேசுவா அழகா பேசணும். ஏன் உன்னை கும்புறேன்? எதுக்கு? அரிசி வாங்க. அரிசி நல்லா இருக்கு. இடது ரொட்டி விழுந்து ஏதோ கிடையாது. ஏன் மரணம் போச்சுனாங்க? அதெல்லாம் தேவையில்லை. சரி பேர் என்னன்னா சொல்லி முடிச்சிடும். எப்படி சொல்லணும் பேரு? அப்படி இப்படி சொல்லிக்க முடியும். அப்படி இப்படி என்ன சொல்ல சொல்றீங்க? வேற என்ன? அப்படி இப்படி எப்படி? அப்படி இப்படி நான் தான் லூசு நினைச்சேன். நீ இதோட கேட்ட பேர் பேரை கேட்ட அப்படி இப்படி சொல்லு சொன்ன பேர் வச்சாலா? அது எறும்பு வச்சா முடிச்சேன். அவன் இருக்கே அது மட்டும்தானா? ஏன் ஓடியாரான் தெரியுமா? எதுக்கு மொத்தத்தில் இருக்க முடியல. அத்தனை பேரும் உள்ள விட்டுருக்கா. உங்க பேர் ஐயா? பேருக்கும் சொல்ல வந்தேன். நீ கேட்கிற மாதிரி இல்ல. அபிஷேக பேசுவா பரம்பரை நோயா? என்ன பிரச்சனை? பேர் தெரியுமா இல்லையா? ஐஸ் வாங்க போன பிரியானா? அப்ப மூக்கா ஐக்க போனா? டேய் அபிஷேக பிரியா சிவா. அபிஷேக அபிஷேக பிரியா. சரி சிவா சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. என்ன கேக்குறேன் சொல்றேன்.
அதுதானே அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சொத்த பிரியா சூர்யா, கவி பிரியா கண்டா, பழக பிரியா நாரதா. என்ன கதையை சொல்லிட்டு இந்த மருந்து உலகம் சாப்பிடுறது தானே? எந்த மருந்து அரிசியில் ஒவ்வொருத்தரும் சிறப்பு சொல்லிக்கண்டா. சிறப்பா என்ன ரயில் வந்த போலீஸ் மாதிரி இருக்கிறது. அவர் அதில் வேலை செஞ்சவருதா? போங்க அது ஒரு கலகப்பிரிய நாரதன் பேர். என்ன பேர? கலகப்பிரிய நாரதன். கலரை குடிச்ச நாரதன். டேய் கலகப்பிரியன். கலகப்பிரியன்றது உங்க தாத்தா அஞ்சு தான். கொப்பத்தா அஞ்சு. கொப்பத்தா நல்லா இருக்கு. கலகப்பிரியன்றது ஒரு தொழிலியா? உங்க பேர் என்ன? நாரதன். உங்க பேர்? எத்தனை டாடா போடுற? உங்க எத்தனை டா போடுற? அடிக்கலாம். அடடா குருசாமி டீ கடை எந்த குருசாமி? எந்த குருசாமியா? மேலூர் தானே. ஆமாம். அந்த பஸ் ஸ்டாண்டு பெண் இருக்கார். பெண் எழுபதுரூவா சம்பளம் தரேன்னு சொன்னேன். நூறுரூவா ஆடு ஒரு பண்ணால் நூறுரூவா ரவுண்டாக முடிக்கலாம்னு முடியாதான். அப்போ எப்படி வேணும் இருக்கேன் ஜாக்சன் உங்ககிட்டயே தெளிவாக இருக்கேன். இருக்கட்டும், தெளிவாக இருக்கணும். அப்போ இருக்கணும் நகைச்சு வேலை. அப்போ நீ எந்த மேலூர் சொல்கிற? நீங்கள் எந்த மேலூர்? மேலூர் தான் மேல் உலகம். நீ அதை 69 பேர்த்த லூஸ் ஆகி 1000% போகிறது பண்ணல. அதாவது அவன் வந்து நீ சொன்ன மாதிரி பைத்தியமாக போய் இத்தனை நாள் வந்து ஓடுறேன். சரியாண்ணா? என்ன ஊர் பேர் கேட்டீங்க? நீ எங்கேருந்து வரீங்க? எந்த ஊரில்? மானாமதுரை வஞ்சியேறி அப்படி ரிங் ரோட்டில் இறங்கி அப்படியே ஒரு ஆட்டை பிடிச்சிக்கணும். அப்படி தண்ணிக்கணும் வாங்கணுமா? வாங்கிட்டு அப்படியே எந்த ஊர்லேருந்து வரையணும் கேட்டேன். என்றா சித்தனை இல்லாமல் சத்தியிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டு அதுக்கப்புறம் அவன் டிக்கெட் எடுத்தா. எந்த ஊரில் இருந்து வரேன்? லேசாக கிரு பிடிச்ச மாதிரி இருக்குமே. இல்லை உனக்கு பிடிக்க வைக்கிறேன். என்னையே பிடிக்க வைக்கிறதுக்கு ஒப்பனாலே முடியாது. ஒப்பனாலே என்னையே நிற்க வைக்க முடியாது. உன்னால நான் சொல்கிறேன். எல்லாமே தெரியுமா? என்ன எல்லாமே தெரியுமா? ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், எல்லாம் தெரியும். தெரியும்டா. உன் பேக்கிலிருந்து வந்து ஜெல எடுத்து போன. எதை பேசிய? அதை பேசிய. எல்லாமே தெரியுமா? அது வந்து அதுக்கு குருநாதர் நீ தானே அது தூக்கி போனவேன். நீ வந்தியா இருக்கு சொல்லியா ஊர் சிற்றூர். இல்லை எங்கேருந்து வரையும் கேட்டீங்க? நான் கதை இப்படி கேட்கல. எங்கேருந்து வரேன்? என் பேரை கேட்குறீங்க? ஊர். ஊர். ஊரா? ராதாகிருஷ்ணன். எந்த ஊர்? ராதாகிருஷ்ணன். எந்த ஊர்? கள்ளிசேரி. அது எங்கே இருக்கு? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. அது எங்கே இருக்கு? மானாமர பக்கத்தில். மானவர் எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவுக்குள்ள இருக்கு. இந்தியா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஆஸ்திரேலியா இருக்கு. ஜப்பானில் இருக்கு. ஜப்பான் எங்கே இருக்கு? இந்தியாவோ எப்படி என்ன பேசுகிற நீ? அதைத்தான் சொல்ல வந்தேன். எங்கே இருக்கு மேலோகமேட்டா சொல்ல வந்தேன். சொல்ல முடியா நீ? கேட்பீங்களா? பூலோகம், பூர்வகம், சுவலோகம், மகாலோகம், சனலோகம், தமலோகம், சத்தியோகம், அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் சுதர தராதல பாதம் சொல்லக்கூடிய 14 உலகத்திலே மேலோகம் சத்தியோகம் சொல்ல மேல இருக்கு. சுகர் மாத்திரை சாப்பிட்றவங்க எப்படித்தான் ஒரு மாத்திரையை விட்டு விட்டேன் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி போறது? அதை சொன்னாச்சே விடலையா? சொல்லித்தரேன். சரி, யாரும் பத்த வருது. உங்க பேர் என்ன? யாராவது பெற்று பார்க்கல இல்லையா? உங்க பேர்? என் பேர் நாரதன். நம்மள அப்பப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது இருப்பா. என்ன பணி செய்கிறீங்க? கலகம். கலப்படம். கலப்படம் இல்லையா? கலகம்.
அது எப்படி புக்குக்கு ஓட்டுறதா அப்படி கலையும் போது ஒரு பிரச்சனையை உருவாக்குவார். பிரச்சனையை உருவாகிட்டு ஓடிடுவேன். சாப்பிட்டாரு என்ன நிற்கிது? பிரச்சனை எப்படி பண்ணுவீங்க? நாங்களா எப்படி வேணாலும் செய்வேன். ஒரு பிரச்சனையை உருவாக்கினா எந்த நோகத்தையும் செய்வேன். நான் கத்தியில் கலகம் பண்ணலாம், குத்தியிலையும் கலகம் பண்ணலாம், சித்தியில் சில பேர் கலகம் உண்டையா? சித்தியில் ஆக வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, இல்லைன்னா இல்லைன்றேன். சரி என்ன சொல்ல? ஆயிடுச்சு ஆக ஆயிடுச்சு இல்லை சத்தி ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு இல்லையா? எப்போ ஆச்சு? எப்போ ஆச்சு? இப்போ இப்போ ஆக கல்யாணம் ஆகலை. ஆகலை இப்படி நீ தெரிஞ்சா எதையோ வாக்கப்படுவா? எப்படி தெரிஞ்சா? கபட பட படம் அடே செய்யக்கூடியது இல்லை முறையா செய்ய முடியா? ராதா ஆயிருக்கான் ஆனால் ஆகலையா? கனவுலே பாத்தியாரே இருக்க கனவுலே சொல்லி வச்சிருக்கா? மைக்கா போட்டு கூட நாம போனா நீ ஓப்பனரா போறான். டேய் அதை சண்டையில் தூட்டுறேன் திரும்பல. சரிங்க ஆயிடுச்சா? ஆகலை ஆகலைன்னு யார்? பிரம்மச்சாரின்னு சொன்னேன். பிரம்மச்சாரின்னு சொன்னேன். உன் ஆசையும் கிடையாதுன்னு சொன்னேன். நீ பலவெல்லாம் பேசுறேன்ற பக்கவாதமா? என்ன செய்யல? ஆசை இல்ல. ஆசை என்பது செய்யணும். எது சாப்பிட்னா கூட வந்து மனசு வயிறு பசிக்கணும், அதுக்கு ஒரு எண்ணெய் வைக்கணும் சாப்பிடணும். அப்போ சாப்பிடுவியா? அப்போ கல்யாணம் என்ன பரிதாபமான உஞ்சியா இருக்கியா? என்ன நீ வந்து ஒரு அடிமாடு மாதிரி தப்பா சொல்லலை. ஏன்னா எங்கேயுமே நிறைய இடத்துல அப்படி அடிபட்டுருக்கேன். உன்னை அடித்து நிறைய வளர்ந்துருக்கேன், உண்மைதானே? எல்லாம் உயர்த்து போயிருக்காங்க. ஆனால் அடிமாடு மாதிரி இருந்தால் கூட இன்னைக்கு ரசிகர் மத்தியில் வந்து உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரே ஆள் நீங்கள். பெருமையான விஷயம். ஆனால் இன்னைக்கு சந்திக்க போகிற ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முதல் முறையில் அண்ணனை பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும்? சந்திக்கலை. நல்ல கதைக்குள்ளே போகல. மூர்த்த காப்பிட்டு இருக்கேன். மைசட்டு கட்டணும், சமைக்கணும். நீ எப்படி போனாலும் வருவேன். அப்படி மறுபடி வரைக்கும் போவேன். நீ கரூர் போனாலும் சரி. வேமா பேசுறீ, உங்கள் பேர் என்ன? நாரதர்னி. எது தெரியுமா? அடுத்தடுத்து பேர் கேட்குறேன். எதுக்காக? நீ தூங்கிட்டேன்னா? நான் தூங்க மாட்டேன். நீ தூங்காம இரு. கல்யாணம் பண்ண ஆசை இல்லையா? எறும்பு கடிச்சு பிடிச்சா? எதுல மொத்தத்துல பிடிக்கல? பிடிக்கல. அந்த காலை அகற்றி வச்சுக்கிச்சு. சரி, வெயில்ல கவர்க்கமா வெட்டிக்கிட்டு. சரி, கிளச்சி விட்டு தீய வச்சு. எதனா பேசுற? ஒருத்தி மத்தான் ஆகலை. இல்லையா? ஆகலையா? மூன்று வாக்கு.
என்ன அடிக்கிறனா எதை பேசணும் சாமியாட்ட அதை பேசுறா. மோயனாகப்பட்டோட என்ன பேசுனே? ஓந்து குடிச்சிட்டு போய் ஜோசியரை பார்க்கலன்னு சொன்னேன். சொல்ல விடுங்க, இப்படி பேசுவேன் அவங்க கூட பேசி விட்டு பேசுவனாகிறியா? டேய் கல்யாணம் ஆகல, முற்பிறவே ஆச்சு, 52 மனைவி திரும்ப முடிச்சு. ஆமா, 52 கொண்டாட்டி ரொம்ப வருத்தமா இருக்கும். எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்களா? முருகனுக்கு அர்ச்சனமா கொடுத்துருக்கேன். எங்க அப்பா அப்புறம் பார்த்தனையே எங்க அப்பாவை நீ சந்திச்சிக்க முடியாது. உங்க அப்பா அச்சா முதல்ல சொல்லக்கூடாதப்பா. எங்க அப்பாவை நீ பார்த்துருக்க முடியாதுடா. உங்க அப்பா மாதிரி யாருமே உதவி பரியா. அந்த ஓட்டை சேர்க்கிற 1000 போடாமல் கிழிச்சு கிழிச்சுன்னு ஓடிக்கிட்டு அந்த ஓமத்திர கணக்கு கட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்து நேற்று மாமரம் ஆற்றுல இறக்கணும்னு மின் டயரில் காசு. டேய் யார் சொல்ற நீ? உன்னே மாதிரி பொம்பத்தில் வச்சுருப்பாரு. யாராவது யாரை சொல்றேன்னு கேட்டேன். யாரை சொல்லுங்க? எங்கே போய் இந்த சைக்கிள் போனாரு? ஓமத்திர வைக்கிறது தானே. டேய் வேற நான் முதல் சதுர்முகன். எனது சம்பாயா சாந்த பூசம் போனவா? டேய் சதுர்முகன் சதுர்னா நாலு. என்ன பண்ணுறாரு? படைப்பு சொல்லி. ஓ கூட ஏத்துறா? கூட ஏத்த படப்பு எவ்வளவு பங்கு? படைப்பு தொழில் 470 தோட்டம் 85 ஜீவராசி வாங்கிறாரு. 40 கேணி. டேய் 40 யோனி. அப்பா வேறு தர்மா பிரம்மாயா மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. உங்க அம்மா வேறு கலைபாணி. என்ன கலாண்டாரு? டேய் கலைபாணி. ஏய் வீட்லயே உங்க அம்மா கலாண்டுச்சா? கலைபாணி. தண்ணி பிச்சல பயம் மகதியாள். அவங்க மட்டும் பீச்சிட்டு வச்சிருவாங்க. மகதியாள் இசைமேற்ற கருவி. நலம்புலாம் காணா சொல்லிங்க? நலம்பு காணாமா? நீங்க என்ன பண்ற? நரம்பு போறோம். நீ என்ன பண்ற? இம்பிட்டு இந்த நெஞ்சா இருக்கியா? கல்யாணம் ஆகல. ஆகலைன்னு என்ன அடிக்கடிக்கே ஓடியாதே. உன்னோட பிளேடு வாங்க காசு இல்லையா? கம்பு கூட்ட முடிமா இருக்கு. எதை பார்க்கணும் அதை பாரியா? அங்க யாரும் உன்னை பார்க்க சொல்ல? எல்லாத்தையும் கணிக்கிறவன் தான் கோமாளி. நீங்க வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய மனிதர். நான் சிரிக்க வைக்க முடியும். உண்மை அதுக்காகத்தான் சும்மா வேதனையை கோச்சிக்கிறாங்க. சரி ஏண்டா சிரிக்கிற? அவனை பைத்தியம் பண்ண நீ பைத்தியம் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தன் கறி எலும்பு இல்லாதவங்க ஒருத்தர் சிசியன். அடுத்து இப்போ சத்தியவள் வந்தேன் பாரு. 3 பேத்த தூக்கி அடிக்கிறாள். ஏன் நெலிகிற? அம்மாவுக்கு எனக்கு பாட்டிக்கு நீ யார்? அப்படுக்கு திரும்பி அங்கே நிக்க கூட. யாருக்கு பிறந்த? பக்கத்துல யாருக்கு பிறந்தீங்க?
அம்மாவுக்கு அம்மாவுக்கு அங்க ஒப்பனை பிறக்கல. அப்பாவுக்கு அப்பா அம்மா பிறக்கல. அம்மாவுக்கு ஒப்பனை பிறக்கல. அப்பா தப்பாண்டவர் தப்பாளே யாரு பிறந்த? ரெண்டு பேருக்குண்ணா. ரெண்டு பேர் பிறப்ப ஆளுக்கு அஞ்சு அஞ்சு மாசம். நான் சொல்றேன், என் தந்தையோட வலது தொடையிலிருந்து தோட்டி வைக்கப்பட்டவன். நாங்கள் யார் ஆத்தா தந்தை வந்தேன். அப்போ ஒப்பனை பிறக்கல. அப்பா போய் லைன் பண்ணார்ல. என்ன பண்ணாரு? பத்து கொத்தனார் இருபது சித்தார வச்சு வீட்டை இழுத்து மட்டப்படுத்தி சொல்லியா? அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. சரி, அதோட நான் அப்படியே பிளான் பிளான் கல்யாணம் என்ன இருமணம் நீ திருமணம் திருமணம் தாலி கிட்ட வாங்கலையா? அதில் எப்படி பிறக்க முடியும்? அதில் பிறக்க முடியாதுங்க. அது என்கிட்ட பிறட்டுற அது எப்படி பிறந்த? தாலியை கட்டினதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. எது பண்ணாங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்னா காண்டா விளக்குங்க. காண்டா விளக்கு எங்கள் அம்மா பால் சம்பவம் கொண்டு போகும்போது எங்கள் அப்பா கையில் காண்டா விளக்கு 6 லிட்டர் மட்டனை வச்சு பிடிச்சிருந்தாரு. ஓஹோ. பால் சம்பவம் பிடிக்கும்போது பால் அதில் சிந்தி விளக்கு அணைஞ்சு போச்சு. அப்போ என்னென்ன இருட்டாயிருச்சு. நான் அப்போ பிறக்கவே இல்லை, எனக்கு என்ன தெரியும்? இருட்டானாலும் காண்டா விளக்கு ஒன்று இருக்காது. சரியா, எப்படி பிறந்த? திருப்பிலே லைட்டு வந்துருச்சுங்க. சரி, ஆளுக்கு ஒரு பக்கம் பிறண்டு கொடுத்துருந்தாங்க, இன்னும் தெரியலக்கா. ஆளுக்கு ஒரு பக்கம் பிறண்டு கொடுத்தா எப்படி அப்படி வந்திருக்கேன்? விட்டாமலே அப்பா அம்மா வந்து எலுமிச்சம்பழம் கொய்யா பழம். எது எலுமிச்சம்பழம் எது கொய்யா பழம்? எது எலுமிச்சம்பழம் எது கொய்யா பழம்? எலி மிச்ச வச்ச பழம் எலுமிச்சம்பழம். சரி, கொய்யா பழம் ஒரு பக்கம் கொண்டாட்டிக்கிட்டு இருக்கும். எஸ் சேதுராமன் சேர்வை சைக்கிள் சாக்சன் ரசிகர்கள் ராதாகிருஷ்ண அவர்களுக்கு ₹50. நண்பன் ஜேஜிபி கார்த்திகேயன் ஜிஎஸ் நேதாஜி வகைரா அன்பு உள்ளத்துக்கு நன்றி. காசு 50 தான் மாற்றி வச்சிடலாம்ப்பா. ஏன் மொத்தமாக வாரி சொல்லிட்டு போயிருவில்ல? அதுக்காக விட்டு விட்டா கொடுத்தா சந்தோஷப்படுவேன். இணைவதே முதல் இரவு. ஆணும் பெண்ணும் இணைவது எங்க இருக்கணும்? சுடுகாட்டுல ஒரு ஆளும் மை தந்தை முடி கோயிலுக்கு வச்சிருந்தார். மயிர் தந்தை தந்தையாகப்பட்டவர். தாலி கட்டினாரா? செம்புலே உரிக்கிற மாதிரி தாலி கட்டினாரா? கட்டினார். எத்தனை முடிச்சு போட்டாரு? உங்ககிட்ட 250 அங்கிட்ட எத்தனை முடிச்சு தந்தை கொடுத்தவர் முடியறது நின்றா என்ன போகுது? சரி, 3 முடிச்சு. 3 உங்க அப்பா 3 முடிச்சு போட்டாரா? அப்பா 1 முடிச்சு. 1 முடிச்சு. 2வது முடிச்சு அம்மா போட்டா. 2 முடிச்சு அம்மா அப்படி போடுவாங்க. என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? அப்பாவோட தங்கச்சி. உனக்கு என்ன வேணும்? அப்பாவோட தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? சின்ன தம்பா வேணும். சின்ன தம்பக அத்தை வேணும். அத்தை வேணும். அவ ஒரு முடிச்சு போட்டுருக்காங்க. முடிச்சு போட்டா. இன்னொரு முடிச்சு அது எந்த அதான் எவ்வளோ முடிச்சு போடுறாங்க? 3 முடிச்சிருக்கல. ஒன்று உங்கள் அப்பா போட்டாரு, ஒன்று உங்கள் அத்தை போட்டிருக்காங்க, இன்னொரு முடிச்சு இன்னொரு முடிச்சு அவர் உள்ள ஒரு உங்களையில் போட்டா போட்டிருக்காங்க. போட்டா. சரி, இப்போ தாலி கட்டின யாரு? 3 எங்கள் அப்பாவோட 4 பேர். 4 பேர். அந்த அறைக்குள்ள எத்தனை பேர் இருக்குங்க? 4 பேர் இருக்கும். தாலி கட்டினவனும் தாலி வாங்கினவங்க. அப்போ இவங்க 4 பேர் உள்ள இருக்கலாம். 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 தப்பு இல்லை. இருந்த ஆளுக்கு மட்டும் தாயம் விளையாடுவாங்க. விளையாடுவாங்க. எல்லாம் அதிசயமா பேசுறாரு. அப்புறம் என்னையா முதலே இவனா தாலி கட்ட வாங்கினவனே? இல்லை, அவங்க 3 பேர்த்துக்கு அன்னைக்கு வாரில் விட்டுட்டு. சரி, இவன் 2 பேர் இருந்தா. இருக்கட்டும். அதான் சொல்லியிருக்கான், உடலே இருந்த உறவுகளே ஒரு துளி கருப்பை செல்லு கடலில் அமுதம் உண்டு கழிப்பறை சிரித்த பாகவை வடிவுகள் மாறுபாட்டில் வயிறு முன்புறத்தில் தள்ள நடைபெயில் ஈரை நீங்கள் நடந்திட குழவி தோன்றும். அதான் வந்துச்சா? இருக்கட்டும். உங்க பேர் என்ன? கூப்பிடுற பேரா? என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லித்தா. நல்ல விளக்கம். கூப்பிடுற நிறைய பேரை கூப்பிடுறாங்க, விதவிதமா கூப்பிடுவாங்க. இப்ப நம்ம மனசுக்கு பிடிச்சி தானே கூப்பிடுற ஒரு குழந்தைய
ஏதாவது ஒரு சொல்லுங்க. பப்புக்குட்டி. சரி செல்ல. சரி அப்படி கூப்பிடுவோம். சில பேர் வந்து ஒரு வீரதேர் செயலன் செஞ்சிருந்தா அவன் எப்படி கூப்பிடுவாங்க? வீரதேர் செயல் ஒரு வீரமான ஆள். வாடா சிங்கப்பூர். என் புலி குட்டி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாப்பிள்ள சத்தியாண்டு ஒரு 1000 ரூபா கடை வாங்கியிருக்கீங்க. எப்படி 1000 ரூபா கடை வாங்கியிருக்கீங்க? சரி வாங்கின கடனை 1 வருஷமாக கொடுக்கல. அந்த ரூபாய் நீங்கள் கொடுக்கல. சரி கொடுக்க. அப்போ வந்து அவர் வீட்டில் வந்து என் தங்கச்சி என்ன பண்ணுதுன்னா, ஒரு அன்றாடம் வந்து சாப்பிடக்கூடிய மூணு நேரம் சாப்பிட மாதிரி ஒரு மனுஷன், இவர் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிட்றாரு. இப்போ ஏதாவது ஒரு இலிச்சா போய் ஒரு முட்டா போய் ஒரு சின்ன போயிட்டு போய் 1000 ரூபா கடையான கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாதே ஒரு நாள் அப்படின்னு ஒருவேளை சோறே சாப்பிட்ற ஒரு நாளைக்கு 1 வருஷமாக அப்படிதான் சாப்பிட்ருக்காரு. அப்போ உங்களை இன்னைக்கு தான் சந்திக்கிறார். ஏன்னா 1000 ரூபா நீங்கள் கொடுக்காம போயிட்டீங்கல்ல. ஆமாம் அவர் கூப்பிடுவார் பாருங்க. சரி உதாரணம் சொல்லு அப்படியே சுத்தி சுத்தி வாங்க. பெட்டிக்காரு வேணாம். காஞ்சல கொடுத்த 1 லட்சம் கடன் போட்டு அதைத்தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நாளத்துக்கு வரணும் சொல்லிட்டு நீங்கள் வரல. இன்னைக்கு நாளத்துக்கு வரணும் சொல்லிட்டு நீங்கள் வரல. கதை இல்லை நீங்கள் வரல. கதையில் உண்மையிலே நீ தான் லூசு. இல்லை நீங்கள் வரல. அப்போ ஊருக்காரவங்க எப்படி கொடுத்துருவாங்க? 2 பேர் கொடுத்துருவா? வரலைன்னு ஒரு பேச்சு விடுவாங்களா? எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடுச்சலவா? அப்போ பேர் பச்சை. என்ன பேர் வச்சாங்க? கூப்பிட்ற வச்சா. திருப்பி கேட்கவா? எப்படி கேட்கவா? நாடகத்து மாவல்ல அவன் 1000 ரூபா கடை வாங்கியிருக்கேன். வேற என்ன சொல்ல போற? பேர் என்னயா? என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன். அம்மா பேர்? பச்சை. என்ன வச்சாங்க? வேணாம். அம்மா பேர் நங்கியம்மாள். அப்பா பேர்? தம்பிராசன். உடன் பிறந்தவர்கள்? முத பிறந்தவங்க பெரிய ஆஸ்பத்திரியா பிரைவேட் ஆஸ்பத்திரி? உடன் பிறந்தவர்கள். என்ன முத பிறந்தவங்க? ஏ முத பிறந்தவங்க யாரை கேட்குறீங்க? உடன் பிறந்தவர்கள். உடன் பிறந்த உன் கூட பிறந்தவர்கள்? 6 நான் 1 7. 6 1 7. உன் கூட பிறந்தவங்க 7 பேரா? 7 பேர். அந்த 7 பேர் ஆனந்தம் நினைத்தன? எல்லாமே ஆனதான். எல்லாமே ஆனதானா? 7 பேர் ஆமாம். இதில் முந்தி பிறந்த யாரு பிந்தி பிறந்த யாரு? 3 பேர் முந்தி பிறந்தாங்க, 3 பேர் பிந்தி பிறந்தாங்க. 3 பேர் முந்தி பிறந்தா, 3 பேர் பிந்தி பிறந்தானா? இது அண்ணனா தம்பியா? நீ தம்பியா இருக்கும்போது அண்ணே, அண்ணனா இருக்கும்போது தம்பி. யாரு கண்ணி யாரு தம்பி? மூத்தவங்களுக்கு தம்பி, இளையவங்களுக்கு அண்ணே. முந்தி பிறந்தவன் என்ன வேணும்? முந்தி பிறந்தவன் அண்ணே வேணும். அண்ணே வேணும். பிந்தி பிறந்தவன்? தம்பி வேணும். தம்பி வேணும். அப்போ மூத்தவனுக்கு என்ன வேணும்? தம்பி வேணும். இளையவனுக்கு என்ன வேணும்? அண்ணே வேணும். முந்தி பிறந்த யாரு? முந்தி பிறந்த யாரியா? சொன்னது மாதிரி அந்த நிறகுல தாயினார் நிறைவேற்றிட்டார். லேசாக உன் புத்தி இதாகுமே. யாருக்கு முந்தி பிறந்தவங்களுக்கு? நான் தம்பி. சரி முந்தி பிறந்தவனுக்கு அண்ணே. சத்தம் கேட்டது யாரு? சத்தம் கேட்டுச்சு உள்ள ஊருக்கார 4 பேர் வந்தாளுக்கு 3 பேர். பெண்கள் சத்தம்? உண்மதங்கச்சி வள்ளி என்ன ஒன்று பார்த்து நூறு கோடம் கேட்டுச்சு பழக்கம். அதே இருக்கிறேன் நம்மால் ஒன்று. உனக்கெல்லாம் ஒரு ஆள். ஏன் அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. உனக்கெல்லாம் ஒரு ஆள்னா? ஆமாம் சொல்லு. 5 ரூபா விளக்கிருந்தேன், அப்புறம் குருஜியும் கூட வண்டியில் ஏறி போயிட்டு நான். 2 பேரும் கூட்டம் தொடுறியா? எதுதான் கூட்டம் தொடு? அந்த ஒரு வேலை தான் அந்த செய்யலை. அதையும் செய்ய வச்சுதான் கூப்பிட்டு வந்துடுனா எதுக்குன்னு கேட்டு கூப்பிட்றேன். அப்புறம் வண்டியே கூப்பிட்றேன். என்னையா என்ன பால் மட்டும் வச்சா நடத்துறியா? நினைச்ச இடத்துல பால் வச்சிருக்கு. நீங்கள் போங்க. கூப்பிட்றீங்களா? போங்க. போய் அந்த 12 கூப்பிட்றீங்க. ஆய் போய் உட்காருங்க. கோலை கும்பியா இவரு போறாரு ஃப்ரெண்டுக்கு இருக்கு. அதோ பழைய சீரு நடந்து போய் கும்பிடுறாரு. கண்ணே கண்மணியே கானகத்து பூங்குயிலே பொன்னே பொம்மானே நான் கதை பொண்ணு சொல்ல போறேன். Ha 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 ha
வெற்றி பெற்றார்கள்.